ஸ்ரீராம், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐபிஎல் போட்டிகள் அப்படிங்கறது வந்து பெரிய அளவுல அடையாளத்தை கொடுக்குது, ஆனால் வந்து அந்த போட்டியினுடைய தரம் அப்படிங்கறது வேறுபட்டு நிக்கிறது. குறைப்பா அவருடைய தரம் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு, ஒரு ரசிகரா வந்து அதை என்ஜாய் பண்றது அப்படிங்கறது வந்து குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் எல்லாம் முன்வைக்கப்படுது. டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த ஐபிஎல் மாதிரியான பிரீமியர் லீக் போட்டிகள் மூலம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்தியாவில வந்து ஒரு ஒன்டே போட்டிகள் வந்து 1970s இருந்து ஆடப்படுது. அப்படின்னா இந்த 50 ஆண்டுகள்ல எத்தனை பிளேயர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னா அரௌண்ட் 250 பிளேயர்ஸ், 250 வீரர்கள் தான் ஒன்டே கிரிக்கெட் ஆடி இருக்கிறாங்க இந்தியாவுக்காக. அதே மாதிரி 1930s இருந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னா அது இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா அரௌண்ட் 300, ஒரு 300 வீரர்கள் கிட்டதான் வந்து டெஸ்ட் போட்டிகள் ஆடி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்திய அணிக்காக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து வெளியே கிரிக்கெட்டை வந்து ஒரு கனவா எடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து நிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்தியாவுக்காக ஆடுறது மட்டுமே தான் ஒரு ஒரு எய்மா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால சாதிக்க முடியாம கூட போகலாம். பட் அதை தாண்டி இந்த மாதிரியான ஐபிஎல் மாதிரியான போட்டிகள் வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா கிடைக்குது. பொருளாதார ரீதியாவும் அவங்க பெரிய அளவுல ஜெயிக்க முடியுது. ஏன்னா வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறா, இந்திய டீமுக்காக மட்டும் ஆடுறாங்க அப்படின்னா நிறைய பேர்னால ஆட முடியாம போகும். டொமஸ்டிக் கிரிக்கெட் எவ்வளவு நாள் வந்து நம்பிக்கையா எல்லாராலையும் ஆட முடியும் அப்படிங்கறதும் கேள்விக்குறியாகும். ஒரு குடும்ப ரீதியாகவும் சமூக பொருளாதார ரீதியாகவும் வந்து ஒரு நல்ல வலுவான நிலையில இருக்கிறவங்க வந்து எவ்வளவு நாளும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆட முடியும். கொஞ்சம் பின்தங்கிய பின்னணியில இருந்து வர்றவங்களுக்கு அந்த இந்தியன் டீமுக்கு ஆட முடியாம போறப்போ அது மிகப்பெரிய வந்து பலத்த அடியா இருக்கும். பட் இந்த ஐபிஎல் மாதிரியான விஷயங்கள் வரும்போது பின்தங்கிய நிலைமையில இருந்து வர்றவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது, பொருளாதார ரீதியா வந்து பெரிய அளவுல முன்னேற முடியுது. சோ நம்மளோட நடராஜன் தான் அதுக்கு பெரிய உதாரணம். சோ அவர் வந்து ஐபிஎல்ல வந்தாரு, அவருக்கு பல கோடிகள் கொடுத்து வந்து டீம்ஸ் வந்து ஏலத்துல வந்து எடுத்தாங்க. இப்ப அவர் ஊர்ல போய் சேலத்துல போய் வந்து அவர் எங்க இருந்து வந்தாரோ அந்த ஊர்ல போய் வந்து கிரிக்கெட் அகாடமி வந்து கட்டி அவரை மாதிரி பசங்களுக்கு வந்து கோச் கொடுக்க பண்ண போறாரு. சோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரியான ஐபிஎல் லெவல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து பார்க்கலாம். பட் தரம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து தொடர்ச்சியா வந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. இந்த ஐபிஎல் மாதிரியான T20 போட்டிகள் வந்து நிச்சயமா வந்து கிரிக்கெட்டோட தரத்தை குலைக்குது அப்படின்னு ஐபிஎல் தாண்டி T20 போட்டி ஃபார்மட்டை தாண்டி இப்போ வந்து தி 100 வந்தாச்சு, 100 பால்ஸ் வச்சு T10 வந்து 10 ஓவர்ஸ் மேட்ச் மட்டும் வந்தாச்சு, அதை தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த தரம் கிரிக்கெட்டோட தரம் குறையுதா அப்படின்னு கேட்டா அந்த அதை பத்தியும் பல முன்னாள் வீரர்களுமே நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்தியா வந்து வேர்ல்டு தோத்தாங்க, அந்த சமயத்துல கபில் தேவ் சொன்னது இதான், பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீமோட ஐபிஎல்ல வந்து அதிகமா ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க, அதனாலதான் இந்த தோல்வி அப்படிங்கிற மாதிரி கபில் தேவே கூட வந்து பேசியிருந்தாரு. அந்த விமர்சனமும் இருக்கிறத மறக்க முடியாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸ்ரீராம்.